உதகை நகராட்சிக்குட்பட்ட 19வது வார்டில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தாமரை சின்னத்தில் போட்டியிடும் அனிதா கிருஷ்ணன் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க நீலகிரி மாவட்ட பாஜக தலைவர் மோகன்ராஜ் மற்றும் துணைத் தலைவர் பரமேஸ்வரன், உதகை நகர தலைவர் பிரவீன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு அனிதா கிருஷ்ணா அவர்களுக்கு ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது அக்ரஹாரம் பகுதியில் அத்தியாவசிய பிரச்சினைகள் அனைத்திற்கும் மிக விரைவில் தீர்வு காணப்படும் எனவும், தண்ணீர் பிரச்சினை தீர்த்து தரப்படும் எனவும், மத்திய அரசின் திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தப்படும் எனவும் வாக்குறுதிகளை அளித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தேவைகளுக்காகவும் நிச்சயமா நம்ம பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள கட்சியினர் யாரும் அவங்கள இந்த கட்சியில போட்டியும் போட்டதில்லாத்தான் அவங்க ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டார்கள். மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் செயல்பாடுகள் எல்லாம் கடந்த 8 ஆண்டு காலமாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த நாடு இன்று ஒரு ஊழல் புகாரும் இல்லாமல் ஆட்சி செய்து இந்த கொரோனா காலத்தில் மக்களை எல்லாம் காப்பாற்றியதில் மரியாதைக்குரிய நமது பாரத பிரதமர் அவர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் என்பது உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும். அதே மாதிரியே இந்த பகுதியில் உங்களோட நகராட்சி உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் எப்படி நமது நாட்டை பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் ஆண்டு கொண்டிருக்கிறார்களோ அதே 19வது வார்டு அக்ரஹாரம் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இந்த நகராட்சி உறுப்பினர் பதவிக்கு நமது அன்பு சகோதரி அனிதா அவர்கள் இந்த பகுதியில் போட்டியிடுகிறார்கள். நீங்கள் எல்லோரும் அவருக்கு உங்கள் வாக்குகளை செலுத்தி அவரை நகராட்சி உறுப்பினராக தேர்ந்தெடுக்க கேட்டுக்கொள்கிறேன். அனிதா அவர்கள் சிறந்த சமூக சேவைக்கு நிறைய சமூக வேலைகளை உங்கள் பிரச்சனைங்க எது இருந்தாலும் தாராளமாக நமக்கு சொல்ல, ஏன்னா மத்திய அரசின் நலத்திட்டங்கள் நிறைய இருக்குது. அதை செயல்படுத்தணும்னா நிச்சயமாக மத்திய அரசு ஆட்சியில் வந்து இருக்க ஒரு அந்த ஆட்சி கட்சியை சேர்ந்தவர் நகராட்சி உறுப்பினராக இருந்தால் அத்தனை நலத்திட்டங்களையும் பெற்று இந்த பகுதியில் நடைமுறைப்படுத்த முடியும். ரொம்ப பெருமையாக இருக்குது. அஸ் அ லேடி வந்து எவ்வளவு சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னாக்கா வந்து நம்ம வந்து அனிதாவை சொல்லலாம். அவங்க புதுசாக இங்கே வந்த டைமு நம்ம ஒரு அசோசியேஷன் ஆரம்பித்தோம். உடனே வந்து அவங்க அந்த செக்ரட்டரி போஸ்ட் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நிறைய செய்தாங்க. மகளிர் சங்கமுக்கு வந்து எவ்வளவு அவங்களால டெடிகேட் பண்ண முடியுமோ எல்லாமே செய்தாங்க. அது சர்வீஸ் மட்டும் இல்லை, கலை நிகழ்ச்சியிலலாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறவங்க வந்து அனிதா. என்ன கலை நிகழ்ச்சி நம்ம வேணும் அப்படின்னு கேட்டாலுமே உடனே வந்து அவங்க பண்ணிடுவாங்க. நாட் ஒன்லி இன் சோஷியல் சர்வீஸ். ஒரு ட்ரம் ரொம்பறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு நாள் ஆகும். நாளைக்கு எதுவா இருந்தாலும் அனிதா தான் கேட்கறியோ, நாங்களும் கவலையே பட வேணாம். நீங்க எந்த கட்சிக்காரர் யார் வந்தாலும் நாங்கள் நீங்க நம்மளை வந்து எனி டைம் கூப்பிட்டா அந்த அக்கா வருவாங்க. நீங்க கூப்பிட்டு நாங்க சொல்றது கொஞ்சம் புதுசா இருக்கு. தண்ணியே வரவங்க அப்படி மாநில அரசு அதிகாரிகள் செயல்படுத்திருந்தாலும் வணக்கம். நான் 19வது வார்டு ஊட்டி உதகை நகராட்சியில் நான் வார்டு கவுன்சிலராக நிற்கிறேன். என் பேர் டாக்டர் அனிதா. நான் சோஷியல் ஒர்க்கில் தான் பிஹெச்டி முடிச்சிருக்கேன். ரெண்டாவது நான் இராணுவத்தில் வந்து சைக்காலஜிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன்.
ப்ளஸ் வந்து நான் வேர்ல்டு விமன் கவுன்சில் ஃபார் விமன் ரைட்ஸில் வந்து டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். அதில் வந்து நிறையா பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமைகள், குடும்ப வன்முறைகள், ப்ளஸ் வந்து அவங்களுக்கான டெவலப்மெண்ட், விமன் என்டர்பிரனர்ஷிப் அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ளஸ் வந்து இங்கே அக்ராரம் வெல்ஃபேர் அசோசியேஷனில் செக்ரட்டரியாக இருந்திருக்கேன். அதில் வந்து நிறையா வந்து மக்களுக்கான நலப்பணி திட்டங்கள், கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸு எல்லாமே வந்து மகளிருக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம், இந்த வார்டுக்காகவும் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 19வது வார்டு மக்கள் அனைவரும் நீங்கள் எனக்கு வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்க அப்படின்னா நான் தாமரை சின்னத்தில் பிஜேபி கேண்டிடேட்டாக நான் நிற்கிறேன். ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்க அப்படின்னா எங்களால் வந்து மத்திய மாநில அரசு அரசுக்கான திட்டங்கள் அனைத்தும் நாங்கள் வந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்து, ப்ளஸ் வந்து அது மட்டும் வார்டு கவுன்சிலரோட டியூட்டிஸ் மட்டும் இல்லாமல் நாங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கான முன்னேற்றத்துக்காகவும் நாங்கள் வந்து பாடுபடுவோம்னு நாங்கள் சொல்லி உறுதியளிச்சுக்கிறேன். நன்றி.